பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க மது காம போட்டிருக்குங்க. பாத்தீங்களா, செவந்தி கரெக்டா தான் சொல்லிருக்கா. அவளுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ தோணி இருக்குங்க, அதனாலதான் வந்து கதவை தட்டியிருக்கா. அதை விட்டுட்டு அவ சொல்றத கேட்காம ஏமா, யாராவது ஏதாவது சொன்னா கொஞ்சமாவது மதிப்பு கொடு. இந்த நேரத்துல அவ கிளம்பி வந்து குழந்தைக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்க பாருங்கன்னு சொல்லி அழறா. மனசாட்சியே இல்லாம நீ இப்படி நிக்கிற. அம்மா போட்டிருக்கா. சும்மா சாக்கலாம் சொல்லிட்டு உள்ள வர வேண்டாம். அம்மா போட்டிருக்குதான், அதை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் தெரியும். அர்ச்சனா, அம்மா போட்டிருக்குனா உடம்பெல்லாம் வேப்பிலையால மூடி வைக்கணும். வேப்பிலையோட காத்து பட்டாதான் கொஞ்சம் குறையும், உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகணும். அவளுக்கு எதுவுமே சாப்பிடறதுக்கு கொடுக்க வேண்டாம். மூணு வேளையும் இளநீர் மட்டுமே கொடுங்க, அப்பதான் சீக்கிரம் சரியாகும். கடவுளே, இவளை இங்க விட்டுட்டு போய் நான் எப்படி அங்க இருக்கிறது? சிவா, நான் வேணா மதுவை கூட்டிட்டு போவா. அவளுக்கு சரியான உடனே திருப்பி கூட்டிட்டு வந்து விட்டுடுறேன். இந்த பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்க முடியும். அம்மைக்கு நாங்களே மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கிறோம். அம்மா, நான் வேணா கூட உதவிக்கு இங்கே இருந்துட்டுமா? இங்க நாலு பேர் இருக்கோம். ஒரு குழந்தைய பார்த்துக்க நாலு பேர் போதும். கிளம்புன்னு சொல்றேன்ல அத்தை, அவளுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எத்தனை தடவை தான் சொல்றது? செவந்தி, நீ போமா, நாங்க பாத்துக்கிறோம்மா. நான் தான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை வச்சு போ. அம்மா, கொஞ்சம் பாத்துக்கோங்க. சின்ன புள்ள, பாவம், தாங்க மாட்டா. கவலைப்படாதம்மா, என்னோட பேத்தி இவ, நான் பாத்துக்க மாட்டேனா? நீ போ. ஒன்னும் இல்லடா. பாத்தீங்களாங்க, எங்கேயோ தூங்கிட்டு இருந்தவ புள்ளைக்கு என்னமோ ஆச்சுன்னு இங்க வந்து பாத்துட்டு போறா. பக்கத்துல தூங்கிட்டு இருந்தவளுக்கு ஒன்னும் தெரிய காணும். என்ன, யாரையும் ஆள காணோம்? என்ன எந்திரிக்கலையா? செவந்திய காணோம், எங்க போனா? இவங்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்குங்க. நந்தினி, நந்தினி, ஏ அரவிந்த், டேய் எழுந்திரிங்க, நேரமாச்சு பாரு. ஏன், உங்க அம்மா வந்து எழுப்பினாதே எந்திரிப்பீங்களா? எந்திரிங்கப்பா. பாட்டி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா? போ தேவையில்லையா, எந்திரிங்க. டீ வச்சிருக்கேன், எந்திரிச்சு முதல்ல கிளம்புங்க. எந்திரிப்பா, முகத்தை கழுவிட்டு டீ வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. செவந்தி எங்க போயிருப்பா? எங்கம்மா போயிட்டு வர? இவ்வளவு நேரம் ஆச்சு, குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. உன்னை காணுமேன்னு நினைச்சு பார்த்தேன், வெளியிலேருந்து வர. சிவா வீடு வரைக்கும் போயிட்டு வர. அத்த, சிவா வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஆமா அத்த, ராத்திரி ஒரு கெட்ட கனவு. மதுவுக்கு ஏதோ ஆன மாதிரி நான் ரொம்ப பயந்து போய் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் தூக்கமும் வரல, நானும் எந்திரிச்சிட்டேன். சரி, உங்க யாரையும் இந்த நேரத்துல எழுப்ப வேண்டான்னு நானே போய் மதுவை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போயிட்டேன். என்னடி, அதுக்காக நடு ராத்திரிலயே சிவா வீட்டுக்கு போவ? மதுவை பார்க்கதான் பாட்டி. அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. அங்க போய் பார்த்தா நான் நினைச்ச மாதிரியே அவளுக்கு உடம்பு சரியில்லை.
உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சு அவளுக்கு? நல்லா தானே இருந்தா? மதுவுக்கு அம்மா போட்டிருக்கு பாட்டி. அம்மா போட்டிருக்கா? இதென்ன நம்பவே முடியல, குளிர்காலத்துல எப்படி அம்மா போடுது? என்னம்மா இது, ஆச்சரியமா இருக்கு. அதானே, எனக்கு ஒன்னும் புரியல மாமா. லட்சுமி அங்க இருக்கால, இந்த அர்ச்சனாவுக்கு ஒன்னும் தெரியாதுடி. அவ ஏதாவது பண்ணி தொலைக்க போறா. மதுவை வேப்பலையில படுக்க வைக்க சொல்லு, இளநீர் மட்டும் குடுக்க சொல்லு, வேற எதுவும் குடுக்க வேண்டாம். அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் பாட்டி. அவளுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மதுவை பார்க்கவே முடியல, முகம் கை காலெல்லாம் கொப்புல வந்திருக்கு. செவந்தி, குளிர்காலத்துல அம்மா வந்தா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி கிட்ட கொஞ்சம் கரெக்டா பாத்துக்க சொல்லுடி. ஏன் சொல்றேன்னா, அது சின்ன புள்ள, அந்த அர்ச்சனாவுக்கும் ஒண்ணுமே தெரியாது. நாம தான் கூட இருந்து பாத்துக்கணும். நீ அங்க போய் இருந்தாலும் அந்த அர்ச்சனா சண்டைக்கு தான் வருவா. ஆமா பாட்டி, இப்ப கூட அங்க என்ன இருக்க விடல. நீ கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டே இருந்தா, அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன். மனசே கேக்கல. நீ ஒண்ணு கவலைப்படாதடி, மாரியாத்தாளுக்கு விரத இருந்து அவ மனச குளிர பண்ணினா தானா சரியா போயிடும். அவ மனசு குளிர்ந்தாதான் உடம்பு குளிரும், அப்பதான் அம்மா விடும். அதனால யாராவது ஒருத்தர் அம்மனுக்கு விரதம் இருந்தா எல்லாம் சரியா போயிடும். யாரோ ஒருத்தர் எதுக்கு பாட்டி? அம்மா, நானே இருக்கேன். மதுவுக்கு ஒண்ணுனா நான் விரதம் இருக்காம வேற யார் இருக்க போறா? இது போதுண்டி, உன் மனசுக்கே அவளுக்கு அம்மா சரியா போயிடும். முதல்ல இந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற வழிய பாரு, அதுக்கப்புறம் அத பண்ணிக்கலாம். இல்ல ராஜி. அம்மா, மதுக்கு என்னமா ஆச்சு? உடம்பு சரியில்லடா. அம்மன்னு பாட்டி சொல்றாங்க, அப்படினா என்னதுமா? அம்மனா உடம்பு ஃபுல்லா குப்புல குப்புலமா வந்துரும். அது வந்துச்சுனா உடம்பெல்லாம் எரியும்டா. அப்ப மதுக்க பாவோலமா? அக்கா இனிமேல் ஸ்கூலுக்கு வர மாட்டாங்களாமா? எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா வருவா. அம்மா, நானும் மதுக்கா பாக்க வரட்டுமா? நீங்க எல்லாம் வரக்கூடாது, வந்தா அப்புறம் உங்களுக்கும் வந்துரும். குழந்தைங்க யாரும் வரக்கூடாது. சரியானதுக்கு அப்புறம் அக்காவை போய் பாக்கலாம். வாங்க, ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம். போ. லட்சுமி, உங்க அண்ணி வந்திருக்காங்க பாரு. அண்ணி. லட்சுமி, பாத்துங்க. வர வர. வாங்க அண்ணி. அண்ணா. அம்மா. வாங்க அண்ணா. லட்சுமி, மது என் அம்மா. செவ்வந்தி மதுக்கு திடீர்னு அம்மா போட்டிருக்குன்னு சொல்லிச்சு, எங்களால நம்பவே முடியல. அதானா எங்களுக்கும் புரியல, அவளை பாக்குறதுக்கே எங்களுக்கு பாவமா இருக்கு. வாங்க மாமா. பாப்பா. வாங்க அத்த. லட்சுமி, மது மீத எந்த ரூம்ல அம்மா படுத்திருக்க? மேலதான், அர்ச்சனா ரூம்ல இருக்கா. சரி, நாங்க போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடும். வாங்க. வாய். சரி, யாரும் பார்க்க தேவையில்லை.